ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் காமிக் கேப்டன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் மூவிஸோட பார்ட் டூ வீடியோ தான் இது. அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோவில் அஞ்சு படம் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் அஞ்சு படம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இந்த வருஷம் வரப்போகிற எல்லா படங்களுமே கண்டிப்பாக போஸ்ட்பான் ஆக போகுது. அதில் ஃபர்ஸ்ட் விஷயமா போஸ்ட்பான் ஆனதே நம்ம மார்பியஸ் படம் தான். அது ஜனவரி 28th ஏப்ரல் மாதம் போஸ்ட்பான் ஆயிருக்கு. இந்த படம் எந்தவித பெரிய எதிர்பார்ப்பும் வச்சுக்காங்க இந்த வருஷம் படத்துக்கு. நம்ம கடைசியாக பார்த்த படம் ஜூலை 8 இதில் முடிச்சோமா, அதுக்கு அடுத்த படமா எது வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் ஆடம் அதே மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது. டுவேன் ஜான்சன், அதாவது நம்ம ராக்கோட படம் தான் இந்த பிளாக் ஆடம். ஜூலை 29th வருது. நான் ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்கிற இன்னொரு படம் பேட்மேனுக்கு அடுத்து இது ரொம்பவே ஆவலா இருங்க. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த கேஸ்டிங் பண்றப்பயே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு ராக். ஏன்னா எனக்கு ராக் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த வகையில இந்த பிளாக் ஆடம் படம் வெறித்தனமா இருக்குன்றதை நான் கன்ஃபார்மா சொல்றேன். எனக்கு பிளாக் ஆடம் ரொம்ப பிடிக்குங்க. அதுல முக்கியமா பிளாக் ஆடம் லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வந்தது மூலமா எனக்கு ஒரே ஒரு ஃபைட்டர் பார்க்கணும், அதாவது ஜஸம், நம்ம ஹென்றி கேவலோட சூப்பர்மேன் அண்ட் பிளாக் ஆடம், இவங்க மூணு பேத்துக்குள்ள ஒரு ஃபைட் தான் நான் பார்க்கணும். ரொம்பவே அவ்வளோ இருக்கேன். மேபி இது நடக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன், நடந்தா நல்லா இருக்கும். அடுத்த படம் பார்ப்போமா? அடுத்தது ஸ்பைடர்மேன் இன் டு த ஸ்பைடர்வர்ஸ் 2, அதுவும் இது பார்ட் 1 தாங்க. கண்டிப்பா இதோட பார்ட் 2 அடுத்த வருஷம் தான் வரும். இந்த வருஷமே இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. அதாவது இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க ரிலீஸ் டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 7, 2022. இது நீங்க ஏற்கனவே படம் பார்த்துருக்கலாம், ஸ்பைடர்மேன் இன் டு த ஸ்பைடர்வர்ஸ். அந்த ஆஸ்கர் அவார்டே வின் பண்ணியிருக்கு அந்த படம். அந்த வகையில் இந்த படமும் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கும்னு நம்புறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அனிமேஷன் வைஸ்லயும் சரி ஸ்டோரி வைஸ்லயும் சரி படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அக்ராஸ் தி ஸ்பைடர்வர்ஸ். இதுலயே நீ ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன்ஸ் பார்க்க போறீங்க, அதுலயாவது கம்மின்னு சொல்றாங்க. இதுல ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன் பார்க்க போறீங்களா? வெயிட் பண்ணுவோம், எத்தனை ஸ்பைடர்மேன் வராங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது இன்னொரு முக்கியமான மல்டிவர்ஸ் ப்ராஜெக்ட், அதாவது இந்த டிசிஇயோட தலையெழுத்தையே மாத்தி அமைக்க போற ப்ராஜெக்ட், முழுக்க முழுக்க ஸ்னைடர்வர்ஸ் டெலிட் பண்ண போற அந்த ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? தி ஃபிளாஷ். இந்த படம் ஸ்னைடர்வர்ஸ் ஃபுல்லாவே கேரேஜ் பண்ணிட்டு புதுசாக ஒரு டிசி யூனிவர்ஸையே பில்ட் பண்ண போகிறதா, அடுத்தடுத்த படங்கள் வரப்போறதாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையாக இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா ஸ்னைடர்வர்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு டபிள்யூபி முன் வரவே இல்லை. ஃபேன்ஸ் கேட்டதை கொடுங்கப்பா, ஏன் அப்படிமா இருக்கிறீங்க? அது முக்கியமாக என் தலைமை பென் அஃப்ளெக்கோட பேட்மேனே ஒரு சோலோ மூவி கொடுக்காமலே அவரை பேட்மேன்லேருந்து தூக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபிளாஷ் மூவி நல்லா இருந்தால் சரி, அதுக்கு அடுத்தடுத்த வர படங்களையாவது டிசி ஒழுங்காக வச்சு காப்பாற்றணும். இதுக்கப்புறம் டிசி டபிள்யூ பற்றி என்னத்தை பேசுறது? நம்ம மார்வல் சைடு வருவோம். அதே மாசத்தில் என்ன படம் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, பிளாக் பேந்தர் வகாண்டா ஃபாரெவர் நவம்பர் 11 ரிலீஸ் ஆகுதுங்க. இதுவும் ஒரு ஆஸ்கர் வின்னிங் மார்வல் ப்ராஜெக்ட் தான், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிளாக் பேந்தர் ஒரு ஆர்டினரி ஃபிலிம், சூப்பராக இருக்கும், நம்ம ரொம்பவே பிடிச்ச படம். கண்டிப்பாக இந்த படமும் அப்படி தான் இருக்கும். நம்ம கிங் இருக்க மாட்டாரு, சாட்விக் போஸ்மேன், வேற கிங் தான் வரப்போறாரு. பிளாக் பேந்தர் கண்டிப்பாக வேற கேஸ்டிங் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. பிளாக் பேந்தருக்கு பதிலாக அவங்க சிஸ்டர் அந்த மேன்ல ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பொறுத்து இந்த படம் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கையை வச்சிருப்போமே, வரும் பார்ப்போம். அடுத்தது என்ன படம் பார்த்தீங்கன்னா, மார்வல் பார்த்தாச்சா, அப்போ டிசிக்கு போவோம். டிசியில் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அக்வாமேன் அண்ட் த லாஸ்ட் கிங்டம். அக்வாமேன் படமே டிசிக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச படம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிசினாலே ஒரு மாதிரி டார்க் சைடாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட நேரத்தில் இந்த வண்டர் உமன், ஜஸாம், இந்த அக்வாமேன் எல்லாமே வந்து ஒரு டிசியை கலர்ஃபுல்லாகவே காமிச்சிச்சு. படங்களும் ஹிட்டாக இருந்துச்சு, ஃபேன்ஸுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த வகையில் இந்த அக்வாமேன் 2 கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் போது ஒரு கலர்ஃபுல்லாகவும் ஒரு நல்ல படமாகவும் தான் இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கு அக்வாமேன் கேரக்டரும் பிடிக்குங்க, நிஜமாலே சொல்கிறேன். அக்வாமேன் கேரக்டர் நல்ல கேரக்டர் தான், படம் வயசாக நல்லா இருக்கும், பார்ப்போம். இந்த படம் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்தில் வரப்போகிற படங்கள். இருந்தாலும் இது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறீங்களா? நமக்கு இது கிடைக்கிறதே பெருசாக இருக்க போகுது, ஏன்னா கொரோனாவோட தாக்கம் இந்த வருஷத்தோட 5வது நாள்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்ப்போம் எந்தெந்த படங்கள் எப்பப்போ போஸ்ட்பான் ஆகுதுன்னு, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் காமிக் கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.